என் ஜீவனும் என் பலனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் வாழ்வு தரும் வார்த்தைகள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் வேத தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதியானது 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியுடைய தலைப்பு பண ஆசை இருக்கிறதா? நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே, இந்த உலகத்திலே எல்லாருக்கும் பணம் தேவைதான். ஏனென்றால் இந்த பணத்தை வைத்து தான் அநேக தேவைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பணம் நமக்கு தேவை, அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நமக்குள் பண ஆசை இருக்கிறதா என்று தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேதம் என்ன சொல்கிறது என்றால், பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்கிறது. அதாவது பலவிதமான தீமைகள் உருவாவதற்கு காரணமே பண ஆசைதான். பணக்காரர்களாக இருப்பது பாவம் அல்ல, ஆனால் பண ஆசை இருப்பது பாவம். அதாவது இந்த பணத்தினால, இந்த பண ஆசையினால் பொறாமல் சண்டை, சச்சரவு, பிரிவு, ஒருவருக்கு ஒருவருக்குள்ள மாறுபாடான சிந்தைகள், பிரச்சனைகள், போட்டி, பொறாமைகள், இப்படிப்பட்ட பல காரியங்கள், பல பாவங்களுக்கு மூல ஆதாரமாக இருக்கிறது பண ஆசை. இன்னும் பார்த்தீர்கள் என்றால் உலகத்திலேயே இந்த கோர்ட்டில் இருக்கிற வழக்குகளிலே 2/3 வழக்குகள் இந்த பணம் சம்பந்தமான வழக்காகத்தான் இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று. ஆனால் நமக்கு பணம் வேண்டும், நம்முடைய தேவையில் சந்திக்கப்பட பணம் வேண்டும். ஆனால் அந்த பணத்திற்கு மேல் நம்முடைய ஆசை இருக்கக்கூடாது. ஏன் நமக்கு ஆசை இருக்கக்கூடாது என்று நாம் பார்க்கும்போது, இங்கே நாம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், அநேக பிரச்சனைகளுக்கு மூல காரணமே பண ஆசைதான். ஆனால் அந்த வசனம் சொல்கிறது சிலர் அதை ஈச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, அதாவது அநேகர் பண ஆசையினால் பல பாவங்களை, பல தீமைகளை செய்கிறார்கள். ஆனால் சிலர் ஆண்டவரை பற்றி கொள்வதை விட்டு அந்த விசுவாசத்தை விட்டு வழுவி அவர்களும் அநேக வேதனைகளுக்குள்ளாக செல்வதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? பணத்தின் மேலே உள்ள ஆசை. ஆனால் இந்த பண ஆசை ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை அவன் பார்க்க முடியாது. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை, நிலையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அவன் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. அவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. அந்த பண ஆசை உள்ளவன் தன்னுடைய சுய சித்தத்தை மட்டும் செய்து கொண்டிருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் இந்த பணத்தை வைத்தே நாம் சாதித்து விடலாம் என்று தன்னுடைய சுய சித்தத்தை நிலைநாட்டுகிறவனாக இருப்பவன்தான் பண ஆசை உடையவனாக இருப்பவன். ஆனால் ஏன் நமக்கு அந்த பண ஆசை இருக்கக்கூடாது என்று நாம் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6:9 சொல்கிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற
மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இந்த பண ஆசை இருக்கிறவர்கள், பணக்காரனாக நான் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பலவிதமான சோதனைகள், பலவிதமான கண்ணிகள், அதே போல் அது மட்டுமல்ல மற்ற மனுஷர்களை கேட்டிற்குள்ளாக, இக்கட்டிற்குள்ளாக, பிரச்சனைகளுக்குள்ளாக, பாவங்களுக்குள்ளாக அவர்களை அழிவிலும் அமிழ்த்திறவர்களாக, இன்னும் மதிகேடு உள்ளவர்களாகவும், இப்படி பலவிதமான காரியங்களுக்கு இந்த பண ஆசை தீமையாகவே இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, நமக்கு பணம் வேண்டும், ஆனால் பணத்திற்கு மேலே ஆசை இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் வேதத்தை நாம் பார்க்கும்போது, இன்றைக்கு அநேகரும் கூட ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறார்கள். மத்தேயு 13:22 22 வசனம் சொல்கிறது, உலக ஐஸ்வர்ய மயக்கத்தினால அவர்களால் அந்த வசனத்திலே வேர் கொண்டு வாழ முடிவதில்லை. காரணம் என்ன? உலக பிரகாரமான அந்த பண ஆசை, உலக பிரகாரமான பண, அந்த பண சிந்தை ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால் அநேகர் ஆண்டவரை விட்டு விலகி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பாவத்துக்கு நேராக அந்த பண ஆசையினாலே கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது லூக்கா 12:16 16-21 வரை அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் என்ற ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான ஒரு விளைச்சலை அவனுடைய நிலத்திலே அவன் பார்த்தான். ஆனால் அந்த வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக அவனுடைய அந்த நிலத்திலே விளைச்சல் இருந்ததினாலே இவனுடைய பண ஆசை மிகவும் அதிகமாகவே காணப்பட்டது. காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது அவன் சொல்கிறான், நான் என்ன செய்ய முடியும், இவ்வளவு பெரிய அதிக அளவில் விளைச்சல் வந்துவிட்டது, இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்துவிட்டது, இந்த விளைச்சல் எல்லாம் நான் அறுவடை செய்து இந்த தானியங்களையெல்லாம் நான் எங்கு கொண்டு வைப்பேன் என்று அவனுக்கு ஒரு சிந்தை இருந்தது. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைப்பேன். அவன் என்ன நினைக்கிறான் என்றால், அறுவடையாக்கப்பட்ட அந்த தானியத்தை கொண்டு வந்து இருக்க, அதாவது ஒரு அளவுக்கு தக்கதான் அந்த தானியத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு களஞ்சியங்கள் இருக்கும். ஆனால் இவனுக்கு வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம் இருந்ததினால இவன் என்ன செய்கிறான் என்றால், இவனுடைய சிந்தை என்னவென்றால், நாம் இந்த களஞ்சியத்தை, அதாவது அந்த தானியத்தை வைக்கக்கூடிய அந்த களஞ்சியத்தை நம்ம இடித்து பெரிதாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தை. பாருங்க, பின்பு அவன் என்ன நினைக்கிறான் என்றால், ஆத்மாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். அவன் தனக்குள்ளாக இன்னொரு சிந்தனை, ஆத்மாவே ரொம்ப சந்தோஷமாயிரு, நீ சாப்பிட்டு செழிப்பாயிரு, ஏன் உனக்கு ரொம்ப அதிகமான விளைச்சல் கிடைத்து விட்டது, அப்படி என்று சொல்லி தன்னுடைய சந்தோஷமான அந்த நிலையை நினைத்து பார்க்கிறான். ஆனால் 20 சொல்கிறது, லூக்கா 12:20 சொல்கிறது, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து
இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இவன் என்ன நினைக்கிறான்? களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்க வேண்டும் என்று நினைக்கிறான். பெரிதான இடத்துல வைத்தா பெருத்த ஆசீர்வாதம், நீண்ட காலங்களுக்கு செழிப்பாய் சந்தோஷமாய் குடித்து புசித்து சாப்பிடலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனுடைய சுயசித்தம் அது. ஆனால் தேவனுடைய அந்த காரியம் என்னவென்று பார்க்கும்போது, உன் ஆத்மா இன்றைக்கு ராத்திரியை எடுத்துக்கொள்ளப்பட்டா, நீ இன்றைக்கே உன்னுடைய சுவாசத்திலிருந்து இந்த ஆவியை எடுத்துக்கொண்டால் உன் நிலைமை என்ன சிந்தித்து பார். ஆனால் பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் அதிக அளவு இருந்ததினால அவன் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கலாம், அல்லது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை கொடுத்திருக்கலாம், ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கலாம். பாருங்க, ஒரு பில்டிங்கை இடித்து கட்டணுனாலும் இடிக்கிறதுக்கும் செலவு, கட்டுவதற்கும் செலவு. ஆனால் இவை எல்லாவற்றையும் அவன் பார்க்கவில்லை. அவனுடைய பண ஆசை, இடித்து பெரிதாக்க வேண்டும், நாம் நீண்ட நாள் செழிப்பாக வசதியாக இருக்க வேண்டும். இப்படித்தான் இந்த நாட்களிலும் அநேகர், 21 வசனத்தில் பார்க்கும்போது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படித்தான் இருக்கிறான். இன்றைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக, ஆண்டவரிடத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக அவருடைய சித்தத்தை செய்வதிலே ஐஸ்வர்யனாக ஐஸ்வர்யவானாக மாறுவதை விட்டுவிட்டு தன்னுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றி பொக்கிஷங்களையும் பணங்களையும் சேர்த்து வைத்து இந்த பூமியிலே வாழலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக சொல்வாங்க, பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் என்று. அப்படித்தான் பணம் 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 என்று அநேகர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பாருங்க, இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், அன்றைக்கு ராத்திரியே அவன் அறுவடைக்கு முன்பாகவே நினைத்த அன்றைக்கு ராத்திரியே அவன் இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்படுகிறான். ஏனென்றால் பணத்தை சேர்த்து வைக்கிறோம், ஆனால் இந்த பணத்தை வைத்து நாம் நம்முடைய உயிரை காப்பாற்ற முடியாது, இந்த பணத்தை வைத்து நம்முடைய ஆத்மாவை காக்க முடியாது, இந்த பணத்தை வைத்து பண ஆசையை வைத்து நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அதனால தான் சொல்லுது வேதம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று. ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, நமக்கு பணம் வேண்டும், ஆனால் பண ஆசை நமக்கு வேண்டாம். நமக்கு அதிகமான செல்வங்கள், பணம், வசதி, வாய்ப்பு இருந்தால் ஆண்டவருக்காக அநேகத்தை செலவிடுங்கள். அநேக ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கும் நெருக்கப்பட்டவர்களுக்கும் கொடுத்து உதவுங்கள். தேவன் இதைத்தான் விரும்புகிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் எனக்கே கடன் கொடுக்கிறான் என்று நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு பண ஆசை வேண்டாம். ஏனென்றால் எதற்கு நமக்கு பண ஆசை வேண்டாம் என்றால், ஒன்று தீமோத்தேயோ 6 அதிகாரத்திலே 7 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். ஒரு நிச்சயமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உறுதியான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன காரியம்? இந்த உலகத்தில் இருந்து நம்ம உலகத்துக்கு வரும்போது எதையும் கொண்டு வந்ததில்லை, வெறுமையாக வந்தோம். போகும்போதும் எதையும் நாம் கொண்டு போக முடியாது. நாம் பார்க்கிறோம், அநேக செல்வந்தர்கள் மரித்து போகிறார்கள், சிலரை எரித்து போடுகிறார்கள், சிலரை புதைக்கிறார்கள்,
ஆனால் அவர்கள் போகும்போது வேண்டுமென்றால் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வைப்பாங்க, அவ்வளோதான். அவர்கள் எப்பேற்பட்ட வசதியாய் வாழ்ந்தாலும் எவ்வளவு நகைகளை அணிந்திருந்தாலும் அவர்கள் அதை கூட போகும்போது கொண்டு போக முடியாது. ஏனென்றால் மனிதன் எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போக முடியாது என்ற நிச்சயம் ஒரு மனிதனுக்கு வேண்டும். அந்த நிச்சயம் இருந்தால் மனிதனுக்கு இப்படிப்பட்ட பண ஆசை இருக்காது. அளவுக்கு மிஞ்சின ஆசை, சொத்து இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும் என்று. ஆனால் அவங்களுக்கு புரியலை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ எதையும் போகும்போது கொண்டு போகவே முடியாது. சங்கீதம் 49 அதிகாரத்திலே நாம் 17 வசனத்தை வாசித்து பார்த்தால், அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. ஒரு மனிதன் மரிக்கும் போது அவனுடைய ஐஸ்வர்யத்தை, அவனுடைய பணத்தை, அவனுடைய சொத்தை, அவனுடைய சுகத்தை கொண்டு போக முடியாது. அது மட்டுமல்ல, அவனுடைய அந்த மகிமையும் அவனோடு கூட செல்வதில்லை. இந்த உலகத்தில் அவன் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கலாம், ஆனால் அவன் மரித்த உடனே அது மடங்கி போய்விடும். ஏனென்றால் பண ஆசை உள்ள அந்த மனிதனுக்கு அவன் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. மகா அலெக்சாண்டர் என்பவர் நமக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும்படியாக பல வெற்றிகளை கண்டவர். ஆனால் அவர் மரிக்கும்போது சொன்னாராம், நான் போகும்போது என்னுடைய கரங்கள் வெளியே நீட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றுதான். அந்தபடியாகவே அவரை பெட்டியில் வைத்து கொண்டு போகும்போது அவருடைய கரங்கள் வெளியே நீட்டப்பட்டிருந்தன. காரணம் என்ன? எதையும், அவருடைய மகிமை எதையும் அவர் கொண்டு போக முடியவில்லை, அவருடைய வெற்றிகளை அவர் கொண்டு போக முடியவில்லை, அவருடைய வீரர்களை, சொத்தை, சுகத்தை, அவர் பிடித்த நாடை அவர் கொண்டு போக முடியவில்லை. இன்னும் நம்ம அநேகரை பார்க்கிறோம், அநேக பணக்காரர்கள் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யாரும் எதையும் கொண்டு போகிறது இல்லை. நீதிமொழிகள் 27 அதிகாரத்தில் 24 வசனம் சொல்கிறது, செல்வம் என்றைக்கும் நிலை நிற்காது. இந்த செல்வம் ஒரு இடத்துல நிலையாக நிற்காது. அப்படி நிலை நிற்காத செல்வத்திற்கு மேலே நம்ம ஆசை வைக்க வேண்டாம். நிலை நிற்கிற தேவன் மேலே நாம் ஆசை வைக்க வேண்டும். ஏனென்றால் இதைத்தான் யோபு 1 21 வசனத்திலே யோபு சொல்லியிருக்கிறார், நான் என் தாய் வயிற்றில் இருந்து நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போவேன். பாருங்கள், அப்போ இப்படி ஒரு சிந்தை, நான் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது என்ற ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் பணத்திற்கு மேலே ஆசைப்பட மாட்டோம், தேவன் மேலே ஆசைப்படுவோம். ஏனென்றால் நாம் போகும்போது பணத்தை கொண்டு போக முடியாது, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தால் நாம் போகும்போது ஆண்டவரோடு கூட, அவரோடு கூட உட்காரக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்ம எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போகிறதில்லை, அந்த ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு பண ஆசை வராது. அதிகமான வசதி வாய்ப்பு நமக்கு இருந்தால் நம்ம ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, விதவைகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக, அனாதைகளுக்காக, ஏழைகளுக்காக நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் அல்ல, நம்முடைய தேவை போக அனைத்து சில காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் பணத்தின் மேலே ஆசையாக இருந்தால் இந்த பணம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. அந்த பண ஆசை நம்மை பாதாளத்துக்கு மட்டும்தான் கொண்டு செல்லும்.
அதனால தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நாமும் வர்ற எந்த பிறந்த எல்லா மனுஷனும் வெறுமையாக வந்தான், வெறுமையாக தான் போவான். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் ஒன்று தீமத்தையோ 6:6 சொல்கிறது, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு என்ன வேண்டும்? போதுமென்ற மனம் வேண்டும். அந்த மனத்தோடு கூட தேவ பக்தி நமக்கு இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு போதும் என்ற ஒரு சிந்தை நமக்குள்ளாக இருக்கும். இதுதான் ஆதாயம் என்று இங்கே இந்த வேத பகுதி சொல்லுகிறது. சங்கீதம் 37:16 சொல்கிறது, அநேக செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லது. நிறைய செல்வம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, நாம் நீதிமான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொஞ்ச பொருளே நல்லது. நீதிமொழிகள் 15:16 சொல்கிறது, கர்த்தரை பற்றும் கொஞ்ச பொருளும் உத்தமம். நமக்கு கொஞ்ச பொருள் இருந்தாலும் ஆண்டவரை பற்றும் பற்றுதலோடு, தேவ பக்தியோடு கூட, தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கையோடு கூட நாம் வாழ்ந்தோம் என்றால், பண ஆசை இல்லாமல் தேவனை பார்த்து நாம் வாழ்ந்தோம் என்றால், கொஞ்ச பொருளாய் நமக்கு இருந்தாலும் அதுவே நமக்கு பெருத்த ஆசீர்வாதமாக இருக்கும். எபிரேயர் 13:3 வேதம் சொல்கிறது, போதும் என்று எண்ணுங்க, உங்களுக்கு இருக்கிறத போதும்னு நினைங்க. அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. ஏனென்றால் நமக்கு போதும் என்ற ஒரு மனம் நமக்கு இருந்தால் ஆண்டவர் அந்த மனத்தை பார்க்கிறார். அந்த மனத்தை பார்த்து நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. நம்ம எப்படி இருக்க வேண்டும்? பண ஆசை இல்லாதவர்களாக நடக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை, பண தேவைகளை தேவன் சந்திப்பார் என்ற ஒரு சிந்தையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு மட்டும் நாம் வாழ வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் பணத்திற்கு மேலே ஆசை வைத்து நம்ம பிரச்சனைகளுக்குள்ளாக, நெருக்கங்களுக்குள்ளாக, நிந்தைகளுக்குள்ளாக, அவமானங்களுக்குள்ளாக மாட்டிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது, உங்களுக்கு இருக்கிறது போதும். உனக்கு இதுக்கு மேலே என்ன வருமோ, என்ன தேவையோ அதை நான் தருவேன். உனக்கு உண்ண உணவு தந்து கொண்டிருக்கிறேன், உடுக்க உடை தந்து கொண்டிருக்கிறேன், இருக்க இருப்பிடம் தந்திருக்கிறேன், வேற என்ன வேணும்? இதுபோக உன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் அவர் கீழே சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் தெளிவாக சொல்லுகிறார், நீ உனக்கு பண ஆசை வேண்டாம், நீ இருக்கிறது போதும்னு நினை. ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன தேவை இருந்தாலும், எப்போ ஏற்பட்ட பண தேவையான சூழ்நிலைகள் வந்தாலும், உன் வாழ்க்கையில், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு எப்போ ஏற்பட்ட கடினமான காரியங்கள் எது நோக்கி வந்தாலும், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, பண ஆசை நமக்கு வேண்டாம், போதுமென்ற மனம் நமக்கு போதும். என்ன போதும்? தேவன் நமக்கு இருந்தால் போதும். நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் பொருட்கள் போதும், கொஞ்சம் ஆசீர்வாதம் போதும்.
ஆனால் நம்முடைய தேவைகளை தேவன் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாகவே அவர் செய்கிற தேவனாகவே இருக்கிறார். இன்னும் மத்தேயு 6:8 நாம் பார்க்கும்போது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, பண ஆசை நமக்கு வேண்டாம். இந்த பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இந்த பண ஆசையினால தான் பல பாவங்கள் விளைகிறது. இந்த பணத்துக்காகத்தான் அநேகர் கொலை செய்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். இந்த பண ஆசைக்காகத்தான் பல பாவமான காரியங்களை செய்கிறார்கள். மனிதரை மனிதர்கள் ஏமாற்றுகிறார்கள், சொந்தங்களை உறவுகளை ஏமாற்றுகிறார்கள், நண்பர்களை ஏமாற்றுகிறார்கள். எப்படியாவது நாம் பணக்காரனாகிவிட வேண்டும் என்று. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பண ஆசையை விட்டுவிடுங்க. போதுமென்ற ஒரு எண்ணம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம், ஒரு சிந்தை நமக்குள்ள, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து அந்த சிந்தை நமக்குள்ளாக இருந்தால், ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை கைவிடாத தேவன், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பணமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், நம்ம வேண்டுகிறதற்கு முன்பாகவே அவர் தர ரெடியாக இருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். அதனால் சூழ்நிலைகளையோ பிரச்சனைகளையோ பார்த்து நாம் இந்த பண ஆசையின் மேலே, பணத்தின் மேலே ஆசை வைத்து பாவங்களுக்குள்ள விழுந்து விடாதபடியாக தேவனை நோக்கி பார்த்து போதுமென்ற அந்த மன நிறைவோடு, போதுமென்ற மனதோடு கூட தேவ பக்தி, அதாவது ஆண்டவர் மேலே வைராக்கியமாக பக்தியாக ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து ஆண்டவரோடு கூட செபித்து உறவாடி நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது அதுதான் நமக்கு ஆதாயம், அதுதான் நமக்கு சந்தோஷம். ஆகவே பண ஆசையை விட்டு விடுவோம். தேவன் மேலே நாம் பக்தி வைத்து தேவனை பார்த்து நாம் வாழுவோம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு விப்போமா? தகப்பனே, தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையிலும் கூட பண ஆசையை குறித்து நீங்கள் எங்களோடு பேசினீங்கப்பா. கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக, போதுமென்ற மனதோடு கூட தேவ பக்தியோடு கூட என் தகப்பன் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதித்து ஒரு பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி அவங்க தேவைகளையெல்லாம் சந்தித்து உம்முடைய தயவில் நடத்தி உம்முடைய இரக்கத்தில் நடத்தி அந்த குடும்பங்களை உமக்குள்ளாக பலப்படுத்தி உமக்குள்ளாக வைராக்கியமாக வாழ உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் இரக்கம் செய்வீராக. அப்படியே பொறுப்படுத்தி காத்து வழி நடத்துங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ.